திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் மகன் உதயநிதி மக்கள் மத்தியில் சினிமா நடிகராக அறிமுகமானார் பல்வேறு படங்களில் நடித்த பிரபலமானவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது தமிழ்நாடு முழுவதும் சென்று திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் இவரது பிரச்சாரத்துக்கு அமோக வரவேற்பும் கிடைத்திருந்தது எம்பி தேர்தலில் திமுக கூட்டணி அமோக வெற்றியும் பெற்றது தேர்தல் வெற்றிக்கு உதயநிதியின் பிரச்சாரமும் ஒரு காரணமாக அமைந்ததால் அவருக்கு திமுக இளைஞர் அணி செயலாளர் பதவி வழங்கப்பட்டது பிறகு உதயநிதி ஸ்டாலின் முழுநேர அரசியல்வாதியாக மாறினார் நாடு முழுவதும் சென்று கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வந்தார் தற்போது தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் உதயநிதி ஸ்டாலின் முதலில் ஆயிரம் விளக்கு தொகுதியில் நிற்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்தன ஆனால் அந்த முடிவுகள் மாற்றப்பட்டு தற்போது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி போட்டியிட ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது கடந்த சில மாதங்களாக ம் திருவல்லிக்கேணி தொகுதியில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் உதயநிதி ஸ்டாலின் அடிக்கடி சென்று பங்கேற்கிறார் கடந்த தீபாவளியின் போது கட்சி நிர்வாகிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதேபோல் வருகிற பொங்கல் பண்டிகையின் போது மூன்றாயிரம் பேர்களுக்கு பொங்கல் பரிசுகள் வழங்க உள்ளார் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் நேற்று முன்தினம் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் நேற்று முன்தினம் நடைபெற்ற பாக முகவர்கள் கூட்டத்தில் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் கட்சி நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி பேசினார் வருகிற சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதற்கான அனைத்து ஆரம்ப கட்ட பணிகளையும் இந்த தொகுதியில் உதயநிதி முடுக்கிவிட்டு வருகிறார் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கி கணிசமாக உள்ளது ராயப்பேட்டை பகுதியில் அரசு ஊழியர்கள் குடியிருப்பும் கணிசமாக உள்ளது இதேபோல் பார்த்தசாரதி கோவில் பகுதிகளில் ஓரளவு பிராமணர்களும் உள்ளனர் இந்த தொகுதி திமுகவுக்கு மிகவும் ராசியான தொகுதியாகும் திமுக தலைவராக இருந்த கருணாநிதி இந்த தொகுதியில் மூன்று முறை வெற்றி பெற்று முதலமைச்சராக இருந்தார் அவரை தொடர்ந்து ஜே அன்பழகன் இரண்டு முறை சேப்பாக்கம் தொகுதியில் எம்எல்ஏவாக வெற்றி பெற்றார் எனவே இந்த தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட்டால் எளிதில் வெற்றி பெற்று விடலாம் என்ற கணிப்பில் உள்ளனர் இதனால் தொகுதி நிர்வாகிகள் நடத்தும் நிகழ்ச்சிகளில் உதயநிதி ஸ்டாலின் அடிக்கடி சென்று பங்கேற்கிறார் கட்சி நிர்வாகிகளும் உதயநிதி போட்டியிட கருதி தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள்